எல்லாமே ஒவ்வொருத்தோட வெற்றி வெற்றி ஸ்டோரியை சொல்லி தான் முன்னோட்டி போவாங்க, நிறைய பேசுவாங்க. ஆனால் நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட தோல்கள் எப்படி தோக்காங்க அப்படியே யோசிச்சு தெரிஞ்சுக்கணும்னா தவறு இல்லை, நம்ம பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சில விஷயங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்ருக்கேன். நமது தோல்விக்கு முதல் காரணம் எதுங்க? நமது அலட்சியம் தான். கரெக்டா, நம்ம எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் ஒரே இடத்துல கிடைக்குமா? எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் ஒரே இடத்துல கிடைக்குமானா? கண்டிப்பாக கிடைக்காது. அதாவது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒவ்வொரு விஷயம் கிடைக்கும், அது எல்லாத்தையும் சேகரித்தா மட்டும்தான் கடைசி நம்மளோட வெற்றி என்ன பண்ண முடியும், பெற முடியும். ஸோ அதை பற்றின ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். போட்டி தேர்வு என்றால் என்ன? அதில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன? ஃபஸ்ட்டு இதில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எத்தனை பேர் எழுதிருக்கீங்க? அப்பயே எழுதிருக்கீங்க, இதுக்கு நான் யூபிஎஸ்சி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறவங்க. ஓகே, குட். அடுத்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எத்தனை பேர் அப்பயே இருக்கீங்க? நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறவங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி மெஜாரிட்டியாக இருக்கீங்க, குட். நான் இதுக்கு எந்த போட்டி தேர்வுமே கலந்துக்கவே இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வேணா நான் அப்பயே ஆக போகிறேன் அப்படிங்கிறத இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. மாணவர்கள் போராடி, இன்னொன்று நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம், பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன். சரி, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நம்ம படிக்கணுமா? படிக்க ஆரம்பிக்கணுமா? கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த எக்ஸாம் எந்த குறைக்கோ, அதாவது நார்மலாக ஒரு வருஷத்தில் சிவில் சர்வீஸாக இருக்கும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கும், சிவில் சர்வீஸ் எப்போ வருஷத்துக்கு ஒரு இருக்கும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தொடர்ச்சியாக மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இதில் எந்த எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிக்கி, அதுதான் உங்களோட முதல் வெற்றி தீர்மானம். ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க டிசைட் பண்ணிவிட்டு, சிலபஸ் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு கிளியர் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சிலபஸ் கிளியர் அனலைஸ் பண்ணியாச்சு, அதுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அந்த புக்ஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு எல்லா சப்ஜெக்ட் பற்றியும் ஜஸ்ட் ஒரே சப்ஜெக்டை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் போடுறேன், அதே மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் நம்ம ஃபாலோ பண்ண வரும். அதாவது இப்போ ஹிஸ்ட்ரி படிக்க போகிறோம் வச்சுக்கங்க, ஹிஸ்ட்ரி படிக்க போகிறோம் அப்படின்னா அதில் சிலபஸ் ஹிஸ்ட்ரி சிலபஸ் கூட எடுத்து லைன் இருக்கும், அதை எடுத்து கண்டென்ட் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா அதாவது இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணியாச்சு, அதை எப்படி படிக்கணும் அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு நாலு நாளில் ரிவிஷன் பண்ணிட்டு போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, கட்டாயம் கிடையாது. நம்ம எப்போ படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இது நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் என்னென்ன புக்கு படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி. ஏன் சொன்னேன் அப்படின்னா ஒரே புக்கை பத்து முறை படிக்கணும், பத்து புக்கை ஒரு முறை படிக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதாவது எல்லா புக்லேயும் கான்செப்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் பேசும். மற்றபடி எந்த கான்செப்டுமே மாறப்போகிறது கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள், நம்ம பேசிக்காக அதாவது நார்மலாக இது வந்து எல்லாருமே பண்ணுவோம், ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருமே பேசிக்காக ஒரு ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று ஃபண்டமெண்டல் புக்ஸ். ஃபண்டமெண்டல் புக்ஸ்னால் என்ன? ஒன்றுமே இல்லை, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறதா இருந்தால் என்சிஇஆர்டி சிபிஎஸ்சி புக்ஸ் தெரியுங்களா, அது ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறதா இருந்தால் சமாச்சார கல்வி புக்ஸ், இவ்வளோதான். இன்னொன்று ஒரு விஷயம் காமனான ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் நியூஸ் பேப்பர். இதில் எத்தனை பேர் ரெகுலர் நியூஸ் பேப்பர் படிக்கும், சும்மா பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, குட். அதாவது கட்டாயம் நீங்கள் வேலைக்கு போங்க, படிங்க, இல்லை போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் காலையில் உங்களோட முதல் ஷெடியூல் காலை ஒன் ஹவர் கட்டாயமாக பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஆளுமை வந்து சார் சொன்ன மாதிரி நந்த மாதம் நிறைய பேர் நிறைய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணார், ஆளுமை திறன் உங்களுக்கு வந்து நாலு ஹவர் வேண்டியிருக்கும், சரிங்களா? அடுத்து
இப்போ பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் என்னென்னா பண்ணணும் சொல்லிட்டேன். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன், இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் சரிங்க? இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு மினிமம் எவ்வளோ நாள் டைம் இருக்கும்? இப்போ கவர்மெண்ட் ரூல் படி 60-90 நாள், 60-90 டேஸ் இருக்கும். அந்த 60-90 டேஸில் கட்டாயம் நம்ம என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் படித்து பாஸ் பண்ண முடியாது, அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால தான் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிஃபோர் நோட்டிஃபிகேஷனில் நம்ம எல்லாமே தெரிஞ்சிருவோம். அதாவது ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்த வருஷத்தில் எந்த மாதம் எந்த தேதியில் வரப்போகுதுன்னு முன்கூடியே தெரியும், தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். அதே மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம் ஒரு இந்த வருஷத்தில் ஆனுவல் பண்ணாரு, டிஎன்பிசியும் கிடையாது, நார்மல் டிஎன்பிசியாக இருக்கும், ஆரோ கேட்ட மற்ற எக்ஸாம்ஸாக இருக்கும். இந்த வருஷத்தில் என்னென்ன எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிறத ஆனுவல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் என்ன பண்ண மாறும் அவ்வளோதான், ஆனால் வரப்போ போகிறது கிடையாது, கட்டாயம் வரும். அப்போது நீங்கள் முன்கூட்டியே பண்ணதை, அதாவது போட்டி தேர்வு பொறுத்த வரைக்கும் யார் முன்கூட்டியே கரெக்டாக திட்டமிட்டு படிக்கிறாங்களோ கட்டாயம் வெற்றி பண்ணலாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, ஓகேங்களா? அடுத்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, வெற்றி பெற்றவங்களாக இருக்கும், நார்மலாக கூட படிக்கிறவங்களாக இருக்கும், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கும், 12 மணி நேரம் படிக்கும், நைட்லாம் தூரமாக படிக்கும், எக்ஸாம் முன்னாடி அதெல்லாம் எதுவுமே இல்லை, எந்த பதவியும் தேவைப்படாது. அதாவது இந்த எக்ஸாமுக்கு நீ எவ்வளோ நேரம் படிக்கிற அப்படின்னு விஷயம் கிடையாது, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படித்தாலும் அதை கரெக்டாக திட்டமிட்டு அது நீ உங்களுக்கு ஒரு பிளானிங் சொல்லிருக்கோம், அந்த பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணீங்கன்னா அதை கரெக்டாக பண்ணலாம். அடுத்து இப்போது நம்ம ஸ்கூல் படிக்கிறது எதுவும் விஷயம் சொல்லிட்டே இருக்கோம், ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் கேள்விப்படுறோமா அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஹார்ட் ஒர்க் அப்படின்னா ஒரு 50 லைனில் இருக்கக்கூடிய இருக்கிற விஷயத்த 5 மணி நேரம் படிக்கிறோம்னு வச்சுக்கேன், ஆ அதை கட் பண்ணி 2 மணி நேரம் படிக்கிறது ஸ்மார்ட் ஒர்க் தான், அதை 50 லைனை 20 லைனை சுருக்கி ஒரு 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க் தான் கிடையாது. அதே 50 லைனை நீ எப்போ அந்த 2 மணி நேரம் படிக்க கற்றுக்கியோ அதுதான் ஸ்மார்ட் ஒர்க் ஆமாதானே? அந்த டேங்க் உங்களுக்கு எப்போ வரும்னா எல்லாமே உங்களோட புரிதல், நீங்கள் முன்னாடி இருந்தே கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா பண்ணலாம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி பண்ணி பண்ணிங்களா அது ஹார்ட் ஒர்க், நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் பண்ணுறது ஸ்மார்ட் ஒர்க். என்னென்னாலே புதுசாக படிக்கணுமோ எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படித்தது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும், இதுதான் ஃபார்மேஷன். நம்ம எல்லாமே மாற்றி மாதிரி பண்ணுறோம், ஆக்சுவலாக அது தப்பு, ஓகேங்களா? அடுத்து இதை நம்ம ஸ்கூலில் எப்படி படித்தோம், காலேஜில் எப்படி படித்தோம், இதெல்லாம் எங்கள் விஷயமே கிடையாது, ஓகேங்களா? அங்கே எவ்வளோ மார்க் எடுத்தோம் அதை வந்து என்கொயரியோட நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் ஒரு மாதிரி ஸ்கூலில் தான் இருக்கிறேன், ஸ்கூலில் காலேஜில் சரியாக படிக்கல, என்னால் முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா அப்போது வாழ்க்கையோட முக்கியத்துவம் நமக்கு தெரியாது கரெக்டாக, ஆனால் இப்போ வாழ்க்கையோட முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஆமாம் தானே? சரி ஓகே. அடுத்து போட்டி தேர்வு கரெக்டாக திட்டமிட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பண்ணலாம், எந்த மாற்றத்துக்கும் இல்லை. அடுத்து எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் ஒரு 30% பேர் எக்ஸாம் கேட்க மாட்டாங்க, அது உண்மையாக மறுநாள் காலத்துலேயே போடுவாங்க, 30% மாணவர்கள் வந்து பரீட்சைக்கே வரலாம்னு சொல்லி போடுறாங்க. அடுத்து ஒரு 30% பேர் வந்து சரி எழுதி பார்க்கலாம் கேட்டுங்களா, எழுதி பார்க்கலாம் என்னதான் இருக்கு ஆ. அடுத்து ஒரு 20% பேர் வந்து படிப்பாங்க எழுதுவாங்க, ஆனால் ஒரு கரெக்டான ஒரு பிளானிங் ஒரு கரெக்டான ஒரு ஷெடியூல் கிட்ட எழுதுவாங்க. இன்னொரு 20% பேர் இருந்தால் பார்த்தீங்களா, அவங்க தான் நம்மளோட ரியல் காம்படிட்டர்ஸ். அந்த 20% பேர் நம்ம எப்படி போட்டி போட போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட டாஸ்கே எல்லாம் இருக்குது. அப்போ 10 லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா 10 லட்சம் பேர் காம்படிஷன், 10 லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா 8 லட்சம் பேர் நம்ம காம்படிஷன், 20% எவ்வளோ எவ்வளோ 2 லட்சம் பேர் தான் நம்மளுக்கு காம்படிஷன். அதாவது இவ்வளோ பேர் எழுதுனாங்க, இவ்வளோ பேர் சொல்லி போட்டி போட போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம், அதை நீ ஜெயிக்க போகிறத பற்றி யோசிக்கிறாங்க, எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுனா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது, இப்போ அந்த கூட பண்ணியிருக்கோம் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் வரும், குரூப் 4 வந்துருக்கு கரெக்டாக, என்னைக்கு எக்ஸாம் செப்டம்பர் 1, குரூப் 4 செப்டம்பர் 1, எத்தனை நாளுக்கு எக்ஸாம் 75 டேஸ் ஆ. இப்போ அதாவது
இப்போ இப்பதான் அப்ளை பண்ணுவாங்க, நிறைய பேர் இப்பதான் வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க குரூப் ஃபோர் வந்துருக்கு இப்போ இந்த எக்ஸாம் எழுது அப்படின்னா போனாங்க. அதோட அப்ளை பண்ணுறது கடைசி நாள் மூணு நாள் இப்போ அப்ளை பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். ஆனால் நீ அதை பிரித்து பிரித்து எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா பேங்கிங் ஒரு வேறு டிஎன்பிசியோட வேலையில் இருக்காரு, நீ ஒவ்வொருத்தரும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம்னா கட்டாயம் அவங்க வேலை வெற்றி பண்ண முடியாதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வெற்றி பண்ண முடியும், ஆனால் நாட்கள் அதிகம் வரும் ஓகேங்களா. அது வந்து சீக்கிரம் வெற்றி பெற போகிறது உள்ள மேலே தான் இருக்குது, அது பேஸ்ட் ஆன் நீ எடுக்கிற டெசிஷன்ஸை பொறுத்து. அடுத்து உள்ளுவதெல்லாம் உயர்வுகள் இன்னும் வல்லுவரின் வாக்குக்கு ஏற்ப உங்கள் எண்ணங்கள் உயர்வானதாக ஏற்பட்டோம் என வாழ்த்துக்குரிய விடைபெறுகிறேன். நன்றி.